இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா கருந்துளசி நமக்கு வாழ்க்கைக்கு நம்மளுடைய சராசரி விஷயத்துக்கு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்றதை பார்க்க போகிறோம். எப்பேற்பட்ட சத்துருக்களையும் வெல்லும் சக்தி கருந்துளசிக்கு உண்டு. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கருந்துளசி. துளசியில் நிறைய ரகங்கள் இருக்குது, அதில் கருந்துளசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கருந்துளசி வந்து மருத்துவத்துக்கு அதிகமாக பயன்படுது, அதை தாண்டி நமக்கு வாழ்க்கைக்கு நம்மளுடைய சராசரி விஷயத்துக்கு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம வாழ்நாள் புழுக்க செய்துட்ருக்குறோம், ஆனால் புண்ணியங்களை எப்படி சேர்க்குறோங்கிறது பண்ணுறோமான்னு தெரியல. ஈஸியாக புண்ணியம் சேர்ப்பது எப்படி? ஒன்றும் இல்லை, நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டுருக்கும் போது யாராவது இறந்தவங்களை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அது யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த பிரேதத்தை பார்த்து அதை தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த வண்டியிலலாம் வச்சு கொண்டு போகிறாங்க இல்லையா, பார்த்து இந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு வேண்டிங்க, மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருந்துளசியை பார்ப்போம். இந்த கருந்துளசி ரொம்ப வந்து பயங்கர சக்தி வாய்ந்தது தான் கருந்துளசின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அதுக்கு ஆக்ரோஷ சக்தி அதிகம், எப்பேற்பட்ட சத்துருக்களையும் வெல்லும் சக்தி கருந்துளசிக்கு உண்டு. வரலாற்றில் கூட வந்து இந்த கருந்துளசியை வச்சு சில காரியங்கள் செய்ததாக நம்ம வாய்மொழி கதைகள் எல்லாம் கேள்விப்படுறோம். நமக்கு இது எப்படிலாம் யூஸ் ஆகும், நமக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கருந்துளசியோடைய வேர் எடுத்துக்கணும், கீழே இருக்கிறது அதை வந்து மாடத்திலிருந்து எடுக்கக்கூடாது. வேர் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த துளசி மாடத்திலேருந்து எடுத்தால் பெருசாக பயன்படாது. அதனால் செடி வளர்ந்துருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இந்த வேர் எடுத்துக்கணும். வேர் எடுத்து அந்த வேரோட செப்பு, ஏதாவது காப்பரில் இருக்கக்கூடிய பழைய காயினு இல்லைனா ஏதாவது ஒன்று நமக்கு வந்து ஒரு ஒரு பிட்டு மாதிரி எதனா எடுத்துக்கணும். ஒரு 5 பைசா 10 பைசா மாதிரி ஏதாவது ஒரு காப்பர் தயார் பண்ணிக்கணும். இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து நல்லா கட்டி வாகனங்களில், நம்ம காரு லாரி இது மாதிரி வாகனங்கள் வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி வாகனங்களில் கட்டிட்டோம்னா விரயத்தை குறைக்கும். வண்டி நிறைய செலவு வச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த விரயத்தை குறைக்கும். அதாவது கருந்துளசியோடைய வேரை எடுத்து அதில் அதாவது தைலம் செய்து, அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், அதில் தைலம் செய்து அந்த தைலத்தை வந்து தேரில் பூட்டுவாங்களாம். அந்த தேருக்கு நம்ம ராஜாக்கள்லாம் போவாங்க இல்லையா, அப்போ அந்த தேருக்கு பயன்படுத்துவாங்களாம். அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து அதை வேரை எடுத்து இந்த காப்பரோடு சேர்த்து வண்டியில் கட்டினோம்னா விபத்துக்களை குறைக்கும், அதே நேரத்தில் விரயத்தை குறைச்சிடும். அடுத்து அந்த அதே மாதிரி அந்த வேர் எடுத்துக்கணும். வேர் எடுத்து நல்லா அரைச்சி கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து அரைச்சி நெத்தில் இட்டுன்னு போனோம் அப்படின்னா எதிரிகளுடைய தொல்லை இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் ஒருத்தரை சந்திக்க போகிறோம், அவங்க பயங்கரமாக கத்துவாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணிவிட்டோம், இல்லை கடன் சம்மந்தம் கடன் வாங்கியிருப்போம் திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் அவங்க நம்மளை சத்தம் போட அவங்கள நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இதை வந்து ரெண்டுத்தையும் அரைச்சி நெத்தில் இட்டுன்னு போனோம்னா அவங்களுடைய வீரியத்தை குறைச்சிடும். அதாவது வெட்டவே ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் வந்து திட்டிட்டு போவான், அப்படி அவ்வளோ அளவுக்கு அது மாற்றத்தை உருவாக்கும். நம்மளை பார்த்தா இன்றைக்கி வெட்டிடுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஆள் திட்டிட்டு போகிற அளவுக்கு கொண்டு வரும். திட்டிட்டு போகிறதுன்றது சாந்தமாக போக வைக்கும். இந்த கருந்துளசியும் பச்சை கற்பூரத்தையும் கலந்து அதாவது அரைச்சிக்கணும், அரைச்சி அந்த நெத்தில் இட்டுன்னு போனோம்னா இந்த மாதிரி சத்ருவை வசியம் பண்ணக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, எங்கேயோ ஒரு நீச்ச காரியத்துக்கு போகிறோம், நீச்ச காரியம்னா இறந்த காரியத்துக்கு போகிறோம், இல்லை சரியில்லாத சில விஷயங்களுக்கு போகிறோம், அது நமக்கு தோஷமாயிடும். சில பேருக்கெலாம் சொல்லியிருப்போம், எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள், நீங்கள் இந்த மாதிரி இறந்த இதுக்கெல்லாம் போகக்கூடாது, உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு போகாதீங்கன்னு ஒரு பத்திய மாதிரி கொடுத்துருப்போம். இந்த வயதுக்கு பெண்கள் வயதுக்கு வந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போகக்கூடாது, இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் வேறு வழி இல்லைன்னு போகிறோம்னா இந்த கருந்துளசியோடைய வேரை எடுத்து முடிஞ்சு நம்ம எதுலையாவது முடிஞ்சு வச்சுக்கின்னு போனோம்னா அந்த தோஷத்தை நம்ம கிட்ட வராது. அதாவது பிரேத தோஷம், இந்த கன்னி தோஷம் இதெல்லாம் நம்மளை வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த கருந்துளசி இந்த வேலையை செய்யும். அடுத்தது, ஒரு இடத்துல பணம் கொடுத்து அந்த பணம் வரலை, ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்கள போய் சந்திக்கும்போது கருந்துளசியும்
அதோடு சேர்ந்து ஜவ்வாதுன்னு ஒன்று இருக்கும், அது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும், அதையும் கலந்துக்கணும். ஜவ்வாது, கருந்துளசி, திரவியப்பட்டேன்னு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். இந்த மூணுத்தையும் சமமாக வச்சு கலந்து நல்லா அரைச்சி நெத்தியில் இட்டுன்னு போனோம்னா அந்த வராத பணத்துக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு பதிலாவது கிடைச்சிரும். சீக்கிரம் வர்றதுக்கான வழியும் கிடைக்கும், ஒரு நல்ல பதிலும் கிடைக்கிறதுக்கு இந்த கருந்துளசிக்கு உண்டு. இந்த கருந்துளசி இலை நம்ம வந்து வெளியில் போகிறோம், ஒரு பயந்தா மாதிரி, இப்போ நம்ம குழந்தைங்க வெளியில் போகுது, பள்ளிவிடும் போது என்னவோ தெரியல, ஒரு பயந்தா மாதிரி குழந்தைங்க இருக்குது, நமக்கே ஒரு பயந்தா மாதிரி இருக்குது, ஒரு மனசே சரியில்லை, ஒரு உள்ளுக்குள்ளே நம்மளை அறியாத பயம் இருக்குது அப்படின்னா இந்த கருந்துளசியோடைய இலையை எடுத்துக்கணும். இலையை எடுத்துக்கிட்டு ஒரு கறித்துண்டு, நம்ம இந்த அடுப்பு கறின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கறித்துண்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு மடித்து நம்ம எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த பயத்தை வந்து அது எடுத்துரும், பயத்தை கொடுக்காது. அதே மாதிரி கெட்ட கனவுகள் நிறைய வருது, அந்த கனவு வந்து புரிய மாட்டேங்குது, அதை விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அது கெட்ட கனவுன்னு தெரியும், புரியலைன்னாலும் கருந்துளசியோடைய வேறு அதை எடுத்து நல்லா நசுக்கிட்டு தலைக்கு வச்சு படுத்தவனால இந்த கெட்ட கனவையும் நிறுத்தி வைக்கும். இத்தனை விஷயங்களையும் இந்த கருந்துளசிக்கு இருக்குது. இன்னும் கூட இருக்குது, கருந்துளசியை வச்சுன்னு போருக்கு சண்டைக்கு போகும்போது ஜெயிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் கூட இருக்குது, ஆனால் அது இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டு இப்போ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பற்றி இந்த கருந்துளசியை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.